ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுளில் போயிட்டு எக்லிப்ஸ் டவுன்லோட் அப்படின்னு போடுங்க. இதில் ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்களை எக்லிப்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். இந்த லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட போய்க்கோங்க. இந்த அஃபிஷியல் டவுன்லோட் பேஜில் இதில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பேக்கேஜஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நம்ம டவுன்லோட் பண்ண போகிற எக்லிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் ஐடிஇ ஃபார் என்டர்பிரைசஸ் ஜாவா அண்ட் வெப் டெவலப்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நான் விண்டோஸ் 86_64 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே இது இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்லிப்ஸ் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டவுன்லோட் முடிகிற வரைக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆன ஃபைல் இங்கே இருக்குது. எக்லிப்ஸ் சைட் பேசிக்காகவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஸோ பொறுமையாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டவுன்லோட் ஆன ஃபைலை நான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இப்போது இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைல் இந்த இடத்துல இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் எக்லிப்ஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கும். இதை நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கலாம். நான் இதை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது உங்களை ஒர்க் ஸ்பேஸ் செட் பண்ண சொல்லும். ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற கோடு எல்லாமே இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகிருக்கும், அது தான் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து எஃப்கோலனில் யூடியூப் கோடில் இதை நான் வச்சுக்கிறேன். உள்ள ஜாவா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே நான் ஒர்க் ஸ்பேஸ் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அங்கே ஒர்க் ஸ்பேஸ் செட் பண்ணிவிட்டு யூஸ் திஸ் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போது லான்ச் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு எக்லிப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த வெல்கம் ஸ்க்ரீனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்லிப்ஸ் ஐடி இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த எக்லிப்ஸில் எப்படி ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.